பிடிச்ச பூண்டு வந்து நாங்கள் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிரியாணி தயார் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி. இஞ்சி வந்து நாங்கள் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறோம். என்னுடைய பெயர் வந்து சபீர் அகமத். நாங்கள் வந்து நத்ரா அப்படிங்கிற பிராண்டில் ஈரோடு பழையபாளையம் பகுதியில் பீல்டு கார்லிக் பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து எங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து கேட்ரிங் படிச்சிருக்கேன். ஸோ கேட்ரிங் படித்து முடித்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டேன். கடந்த ஒரு 8 வருஷமாக வந்து நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு வந்து ஒரு மிகுதியான ஆர்வம். ஸோ அந்த ஒரு ஆர்வத்தினால நான் வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் வந்து ஒரு 4 வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. ஸோ லாக்டவுனுக்கப்புறம் எல்லா பிஸ்னஸுமே கொஞ்சம் டல்லானதுனால உணவுத்துறையில் வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்ரிங் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் ஈரோடு கொல்லம்பாளையம் பகுதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிரியாணி பாளையம் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் முதல்ல ஈரோடு கொல்லம்பாளையம் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து நாளடைவில் எங்களோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகி ஈரோடு, ஊட்டி, திருப்பூர், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் 5 பிரான்ச் வச்சு நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ரன் பண்ணுறக்க நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே நாங்களே ஓனாக செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. மசாலாஸ் எல்லாமே நாங்களே சொந்தமாக வந்து தயார் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா மசாலாக்களும் வந்து எங்களுடைய சொந்த மசாலாக்கள். நாங்கள் எந்த விதமான பேக்கெட் மசாலாக்கள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த சொந்த மசாலாக்களை தயாரித்து 8 வருஷமாக வந்து மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மசாலா மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்டுகள் ஏதாச்சும் யூனிக்காக வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பிரியாணி தயார் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி. ஸோ இதில் ஏதாச்சும் நம்ம புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், பூண்டு உளிக்கிறது, வெங்காயம் உளிக்கிறது, இஞ்சி சொரவுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலை. ஸோ ஒரு நாளைக்கே அதுக்குன்னு தனியாக நம்ம 2 ஆட்களை போட்டு இதை வந்து ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் யோசித்தோம், உளிச்ச பூண்டு எங்கேயாச்சும் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணோம். அப்போ வந்து கோயம்புத்தூர், சென்னை அப்படிங்க ஒரு பெருநகரங்களில் வந்து உளிச்ச பூண்டு வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி நாங்கள் எங்களுடைய சமையலுக்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு, இதை வந்து நம்ம ஏன் பெருநகரங்களில் மட்டும் இதை சேல்ஸ் பண்ணுறாங்க, நம்மளை மாதிரியான ஊர்களில் கூட இதை நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆர்வம். ஸோ அந்த ஆர்வத்தினுடைய ஒரு ஆசையாக வந்து நாங்கள் உளிச்ச பூண்டு நம்மளுடைய சொந்தமாக தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈரோட்டில் நத்ரா அப்படிங்கிற பிராண்டில் உளிச்ச பூண்டு வந்து நாங்கள் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த பூண்டை வந்து எந்த மாதிரியான முறைகளில் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பூண்டு எல்லாமே மத்திய பிரதேசத்தில் நேரடியாக நாங்கள் போய் விவசாயிகள்கிட்டருந்து டன் கணக்கில் பூண்டுகளை வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்டோரேஜ் யூனிட்லேருந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோ பூண்டுகள் தேவையோ, டெய்லி ரொட்டேஷன் பேசிஸில் எவ்வளோ பூண்டுகள் எங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பூண்டுகளை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இங்கேருந்து நாங்கள் அதை என்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டியாக இருக்கக்கூடிய பூண்டுகளை வந்து பிரேக்கிங் மிஷின் சொல்லி ஒன்று இருக்குது, அதில் போட்டு பிரேக் பண்ணி அந்த நம்ம கட்டியா இருக்கக்கூடிய எல்லா பூண்டுகளையும் உதிரி பூண்டா ஆக்கிடுவாங்க. உதிரி பூண்டானதுக்கப்புறம் அது மிஷினில் ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறதுனால அந்த பூண்டுலேருந்து தண்ணி வெளியே வரும். ஸோ அதோடு எடுத்து நாங்கள் பீலிங் மிஷினில் போட முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து ஒரு 1 டே வச்சு உலர வச்சுருவோம். ஸோ அந்த உலர வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால யூஸ்வலாக வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 டே காஞ்ச அந்த ப்ராசஸோடு போதும், அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம பீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரக்கூடிய பூண்டுகள் ஈரமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால
நாங்கள் பிரேக்கிங் மிஷினில் போட்டு பூண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் ட்ரையர் மிஷினில் வந்து போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ பூண்டு வந்து உலர்ந்து காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து நாங்கள் பீலிங் மிஷினில் போடுவோம். ஸோ பீலிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா எங்களோட பீலிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 டன் வரைக்கும் நாங்கள் வந்து அதில் பீல் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி உள்ள மிஷின் தான் நம்ம ஃபேக்டரியில் வச்சுருக்கோம். அதில் பூண்டு வந்து பீலாய் வந்துடுங்க. பீலாய் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக மேனுவலாக நாங்கள் வந்து எங்களோட டீம் மெம்பர்ஸை வச்சு புளிக்காத பூண்டு செப்பரேட்டாக, பழுத்த பூண்டு செப்பரேட்டாக, ரொம்ப காஞ்ச பூண்டு, வேஸ்ட் பூண்டு அதெல்லாம் நாங்கள் செப்பரேட்டாக பிரித்து கடைசியாக நாங்கள் பிரித்தது போக இருக்கக்கூடிய ஃபைன் ப்ராடக்டை மட்டும்தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 4 விதமாக நாங்கள் பேக் பண்ணுறோம். 1/2 கிலோ 1/2 கிலோன்னு சொல்லி எல்லா வீடுகள்லையும் வாங்கி உபயோகிக்கிற அளவுகளில் 1/2 கிலோ 1/2 கிலோ பேக்கிங்கில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கடைங்க வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி 1 கிலோ பேக்கிங்கில் கொடுக்குறோம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி 5 கிலோ பேக்கிங்லையும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி 4 வகையான பேக்கிங்கில் அந்த ஃபைன் ப்ராடக்டை மட்டும்தான் நம்ம பேக் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட பிராண்டுகள் இருக்குது. ஸோ அவங்க யாருமே வந்து ஒரு பெரிய பிராண்டாக ரெஜிஸ்டர் பண்ணல. 20க்கும் மேற்பட்ட கம்பெனி இருந்தாலும் கூட அவங்கவுங்க உள்ளூரில் லோக்கலில் அவங்க சொந்தமாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பீல்டு கார்லிக்கை வந்து ஒரு பிராண்டாக ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்து ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி செட்டப்பில் வந்து நாங்கள் இந்த கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்கோம். நத்ரா அப்படிங்கிற பிராண்டையும் நாங்கள் வந்து ட்ரேட்மார்க் பண்ணிட்டோம். எங்களோட மசாலா பொருட்களையும் வந்து நாங்கள் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே எங்களுடைய மசாலாவும் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகிரும். இப்போ ஒரு பிரியாணி நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு செய்வீங்களோ அதே பொருட்கள் எல்லாம் போட்டு செய்யலாம். ஆனால் எந்தவித ஸ்பைசஸுமே அதில் ஆட் பண்ண தேவையில்லை. எங்களுடைய யூனிக்கான அந்த பிரியாணி மசாலா 1-5 கிராம் போட்டால் போதும் அந்த பிரியாணியினுடைய ஒட்டுமொத்த ஃப்ளேவரும் அந்த 5 கிராம் மசாலாவில் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் நாங்கள் மசாலாக்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம். தந்தூரி சிக்கனுக்கு ஒரு மசாலா, கிரில் சிக்கனுக்கு ஒரு மசாலா, நீங்கள் வீட்லேயே ஷவர்மா செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஷவர்மாக்கு மசாலா, ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மசாலா. ஸோ இந்த மாதிரி கறி மசாலா, கரம் மசாலா, மட்டன் மசாலா, செட்டிநாடு மசாலா, செட்டிநாடு பிரியாணி மசாலா, நாட்டுக்கோழி மசாலா, சரி பல வகையான மசாலாக்களும் வந்து நாங்கள் 8 வருஷமாக நாங்கள் தயாரிக்கக்கூடிய உணவுகளுக்கு வந்து எங்களுடைய யூனிக்கான மசாலாவை வந்து யூஸ் பண்ணி அதை மக்களிடத்தில் கொடுத்து அதுக்கும் நாங்கள் வந்து நற்பெயர் பெற்றிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், படிச்சுட்டு வேலைவாய்ப்பை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், படிச்சுட்டு நாங்கள் வந்து சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள், வீட்டிலேருந்து நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சு நம்ம தமிழக லெவலில் நம்ம ப்ராடக்டை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ரொம்ப ஒரு குறைவான முதலீட்டில் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழக லெவலில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஆயுர்வேதிக் பில்லோ இருக்குதுங்க. நாங்கள் பூண்டு வந்து உளிச்சதுக்கப்புறம் அந்த தோல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நிறைய சேர்ந்துச்சு. ஸோ ஒரு நாள் நாங்கள் யோசித்தோம், இந்த தோலை வச்சு எதாவது யூனிக்காக தயார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ பூண்டு, வெட்டிவேறு இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஆயுர்வேதிக் தலவாணின்னு சொல்லி நாங்கள் மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதிக் பில்லோ வந்து பயங்கரமாக ரீச் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து எங்கள் டீலர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். எங்களுடைய நத்ரா ப்ராடக்ட் வெகு விரைவில் தமிழக லெவலில் கிடைக்கும். ஸோ தேவைப்படக்கூடிய நபர்கள் எங்களோட வெப்சைட்டில் மற்றும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இதில் கூட எங்களுடைய ப்ராடக்ட்டுகள் வந்து நாங்கள் எடுத்து கொடுக்க இருக்கோம். ஸோ தேவைப்படுவர்கள் அது மூலமாகவும் வாங்கிக்கலாம். ஸோ எங்களோட டீலர்ஸும் தமிழக லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் நீங்கள் போய் எங்கள் ப்ராடக்டை வாங்கிக்கலாம். எந்த வித மாதிரியான ஃபீட்பேக் இருந்தாலும் நாளுக்கு நாள் அதனுடைய கஸ்டமரோட ஃபீட்பேக்கை கேட்டு எங்களுடைய ப்ராடக்ட்டுகளை வந்து நாங்கள் மேம்படுத்தி கொண்டதாக இருப்போம். ஸோ மக்களாகிய உங்களுடைய ஆதரவு எங்களை போன்ற ஒரு வளர்ந்து வரக்கூடிய நிறுவனத்துக்கும் எங்களை போன்ற ஒரு இளைஞர்களுக்கும் பெரிதும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.